हेलो स्टूडेंट्स वेलकम सो नम्म इनिक्कु इंद वीडियोल पाथीना 5 डेज चैलेंज फॉर 11th स्टैंडर्ड क्वार्टर एग्जाम முடிதுக்கா நம்ம ஸ்டடி பிளான் போட்டு வரோம் இது வந்து பாருங்க டே 4 கான ஸ்டடி பிளான் டே 3 வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்ட கீழ அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்கு பாத்தீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ வாங்க நாம வந்து ஃபுல்லா ஃபாஸ்டா நாம பார்க்க போறோம் சோ இந்த 5 டேஸ் நம்ம டக்கு டக்குனு முடிக்கிறதுக்கு அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோபாட்டி பயோஜுவாலஜி எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நம்ம 5 நாளே முடிச்சாகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 5 நாள் நீங்கள் கடுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 o'clock to 10 o'clock வரைக்கும் தமிழில் எல்லா புக் பேக்கில் கூட எல்லா குவெஸ்டன் ஆன்சர்ஸ் குருவினா இருக்கட்டும் சிறுவினா இருக்கட்டும் சூஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையும் வந்து 7, 1, 2 எல்லாத்தையும் நீங்கள் முடிக்க போகிறீங்க ஏன்னா நான் உங்களுக்கு வந்து டே 1 கூட நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி தமிழில் வந்து EL1 வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து EL2 படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா 10 to 11 மணி வரைக்கும் வந்து மேக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸு ஆஃப் செகண்ட் சாப்டர் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேவா எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு தரவாக போட்டு பார்த்துடலாம் ஓகேவா அதே மாதிரி 11 o'clock to 12 o'clock அதே வந்து பார்ட் 2 முடிக்கலைன்னா இந்த இன்னொரு 1 மணி நேரம் எடுத்து முடிச்சிருங்க ஓகேவா இன்னும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருப்பேன் ஸோ டோன்ட் வெரி அடுத்து 12 o'clock to 1 o'clock இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் கூட பேராகிராஃப் ஃபுல்லத்தையும் படிச்சிருங்க கொஞ்சம் தான் இருக்கும் கான்செப்ட் பண்ண நல்லா படிங்க அதே தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க இன்னும் ஒரு 1/2 hour படிக்கலைன்னா படிங்க ஓகேவா அடுத்து 1:30 to 2:30 வரைக்கும் உங்களுக்கு லன்ச் பிரேக் லன்ச் முடிச்சிட்டிங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா பிரேக் எடுங்க பரவாயில்ல ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா 2:30 to 3:30 வரைக்கும் மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்ட் சாப்டர் பார்த்தோம் அதாவது பேசிக் அல்ஜீப்ரா இது வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் 2.1 to 2.8 வரைக்கும் போட்டு பாருங்க 3:30 to 4:30 வரைக்கும் அதே மாதிரி 2.2 to 2.10 வரைக்கும் அதுக்கப்புறம் 4:30 to 5:30 வரைக்கும் 2.11 to 2.12 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஈஸியாக நான் வந்து கொடுத்துட்றேன் இந்த இது வரைக்கும் அதாவது 2:30 to 5:30 வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் மேக்ஸை ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஓகேவா இந்த 1 நாள் நீங்கள் படித்து ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ உட்காந்து முடிச்சுட்டு போங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா 5:30 to 6 o'clock வரைக்கும் தமிழில் வந்து கடிதம் அதுக்கப்புறம் பதிவம் கலை சொற்கள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க EL1 and EL2 போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது டீட்டெயில் வீடியோ கூட இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா 6 o'clock to 7 o'clock வரைக்கும் இங்கிலீஷில் வந்து போயம் இயாசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம் இயாசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா யூனிட் 1 and யூனிட் 2 ஓகேவா 7 o'clock to 8 o'clock வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து lesson 1 and 2 எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளமோ நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க ஓகேவா நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து lesson 1 முடிச்சிருப்பேன் ஸோ lesson 2 வரலாம் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அடுத்து 8 o'clock to 9 o'clock வரைக்கும் டின்னர் பிரேக் 9 o'clock to 10 o'clock வரைக்கும் மேக்ஸில் வந்து MCQs அதாவது சூஸ் ஃபஸ்ட் யூனிட் ப்ளஸ் செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் ஏற்கனவே போட்டு பார்த்துருப்பீங்க டே 2 இல்லையோ இப்போ வந்து செகண்ட் யூனிட்டும் சேர்த்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா 10 o'clock to 11 o'clock வரைக்கும் படிக்காது ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதான் வந்து இன்றைக்கான ஷெட்யூல் இதை வந்து கண்டிப்பாக இந்த ஃபோர்த்தே ஷெட்யூல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க ஸோ 5th day வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 4th day வரைக்கும் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து இங்கிலீஷில் வந்து சில கிராமர்ஸ் மட்டும் நான் வந்து 5th day போடுறேன் அடுத்து உங்களுக்கு வந்து பயோபாட்னி அண்ட் பயோஜுவாலஜி ரெண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷில் கிராமர் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது அது வந்து டே 5th ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக படிங்க இந்த டே 5 வரைக்கும் உங்களால் வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி படிக்க முடியும்னு சொல்லி உட்காந்து படிங்க ஓகேவா எத்தனை மணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் 9 o'clock to 10 o'clock தான் அதாவது காலையில் 9 o'clock நம்ம கொடுக்குறோம் நம்ம ஒன்றும் காலையில் 5 o'clock சீக்கிரமாக உங்களுக்கு எழுந்துக்கவே சொல்ல அப்போ நீங்கள் சீக்கிரமாக எழுத கூட சீக்கிரமாக இதில் படித்து முடிச்சுருங்க ஓகேவா ஒன் ஹவர் பிரேக் கொடுத்து நீங்களே படிச்சுருங்க ஓகேவா ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நீட்டு கேட்டுக்குவீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இனிமேல் நீட்டு கூட போட போகிறேன் நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே
டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாரத்துக்கு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ஏழு நாள் தான் உங்களுக்கு வாரத்தில் ஒரு 7 நாள் இருக்குது. இதில் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 4 நாளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நீட் போர்ஷன்ஸோடைய இது கொடுக்க போகிறேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீட்டை நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் உங்களுக்கு வந்து நீட்டுக்கு போட போகிறேன் ஸ்டடி பிளான். ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, ஸோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 12th ஸ்டடி பிளானை வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ 12th வந்து எப்போ வந்து ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு 12th உங்களுக்கு வரப்போகுது ஸ்டடி பிளான், ஓகேவா? இந்த நீட்டுக்கான ஸ்டடி பிளான் வந்து போத் உங்களுடைய ஸ்கூலோடைய போர்ஷன்ஸாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் போர்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், ஓகேவா? எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அப்படி மட்டும் சொல்லிடுவேன், நீங்கள் அதை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.